ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனையோ படங்களுக்கு நம்ம ரிவ்யூ பார்த்துருப்போம். ஸோ நமக்கு இன்றைக்கி எழுதின கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு படத்தினுடைய பாணியில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த முயற்சி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படி தியேட்டருக்கு வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி போய் நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போவோமோ, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு அறக்க பறக்க ஸ்கூலுக்கு உள்ளே போய் நம்ம உள்ள ரெடியாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைஞ்சிருப்போம். ஸோ நமக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும். ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பட் செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பதட்டத்தோடய இருந்தீங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே எப்படி வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குமோ, அதே மாதிரி ஒன் வேர்டோடைய இன்ட்ரொடக்ஷன் செமையாக இருந்துச்சு. எல்லா ஒன் வேர்டுமே ரொம்ப ஈஸி தான். 15 ஒன் வேர்டில் 12 ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக் ஒன் வேர்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஒன் வேர்டை பார்த்த உடனே சூப்பர் படம் சூப்பர் ஹிட் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு 2-3 ரீல் போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம 2 மார்க் வரும்போது நம்மளுடைய என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அத்தனை எதிர்பார்ப்புமே தவிடுபடி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கே ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தவிர மற்ற எல்லாமே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரு, அதேமாதிரி 17th கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினை தவிர மற்ற எதுவுமே புக் பேக் கிடையாது. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருப்போம். ஸோ புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனவங்களுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். அதேமாதிரி ப்ராப்ளமும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நைட்ரஜன் காம்பவுண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படித்தவங்களுக்கு 2 மார்க் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், மற்ற எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. ஸோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அது 2 மார்க் தான் சரியில்லை, அப்போ 3 மார்க்காவது நம்ம கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 மார்க் பக்கம் போனாலுமே இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்டுன்னு கேட்டிருந்தா நம்ம எழுதியிருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருந்தாங்க, அர்கினியஸ், இது கொஞ்சம் 2 கொஸ்டின் தான். ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் புக் பேக் இருந்துச்சு, மற்றது எதுவுமே புக் பேக் இல்லை. கம்பல்சரியும் கோஆர்டினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு 2 மார்க்கும் சரியில்லை, 3 மார்க் எப்படி வந்து சூப்பர் ஃபஸ்ட்டு பவர் பிளே வந்து நல்லா பவர் பிளே ஓவர் வந்து நல்லா விளையாடிட்டு அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் அப்படியே டல்லாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இது டல்லாக இருந்துச்சு. கடைசி கட்டத்துக்கு நம்ம 5 மார்க் வரும்போது இப்படி புலம்பிக்கின்ற நம்பருக்கு எல்லா 5 மார்க்குமே மோஸ்ட்லி புக் பேக்கு, அதேமாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எப்படி கடைசி 5 ஓவர் வந்து அடி அடினு அடித்து 6-6 அடித்து ஒரு குறிப்பிட்ட டோட்டல் நம்ம எதிர்பார்த்த டோட்டலை கொண்டு வந்து வைப்பாங்களோ, அதே மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புக் பேக் தான். அதுலேயும் வேர்னஸ் தியரி, பாஸ்லேட்ஸ் ஆஃப் வேர்னஸ் தியரி டைரக்ட் 5 மார்க்காக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அமேரிஃபஸ் சாலிட் டைரக்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. டிஃபைன் பிஹெச் அண்ட் காமன் ஐஆர்பி இதுவுமே ஏதரார் டைப் தான், பட் டைரெக்டாக இருந்துச்சு. அதேமாதிரி டேரிவ் தின் டர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து 5 மார்க்கில் கார்பைல் அமீன், இது ஆர்கன் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் கொஞ்சம் நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருந்தவங்களுக்கு இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மார்க்கு அழகாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ புக் பேக்கை மட்டும் நம்பி போனவங்களுக்கு ஒரு 4-5 மார்க் எழுதியிருக்கலாம், 2-3 மார்க்கு 2-2 மார்க்கு. ஸோ டோட்டலாக இதில் ஒரு 30 மார்க்கு, ஒன் வேர்டு வந்து ஒரு 12 மார்க்கு, ஆக மொத்தம் 42 மார்க்ஸ் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்ற அது சொல்லுவோம்ல, ஒரு தடவை பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா படிக்கிறவங்களுக்கு மோரால்லஸ் நல்ல கொஸ்டின்ஸ் தான், ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், டல்லு பாஸ் ஆனால் போதும்னு போனவங்களுக்கு செம திருப்தியாக இருந்திருக்கும். ஸோ அவங்க உங்களுடைய ஒப்பீனியனை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.